எல்லோருக்கும் என்னுடைய முதல் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசவிருப்பது என்னவென்றால், பெருமாளின் ஸ்தோத்திரம் மற்றும் பெருமாளின் ஸ்லோகம் பற்றி கூறவிருக்கிறேன். பெருமாள் என்பவர் திருப்பதி வெங்கடாஜலபதி, ஸ்ரீ வரதராஜ பெருமாள், ஸ்ரீ சந்தான சீனிவாச பெருமாள், வைகுந்தா, கோவிந்தா, ரங்கநாதா, கோகுலக்கண்ணா என பல பெயர்கள் இருக்கின்றன. பெருமாள் பல அவதாரங்களை எடுத்தவர். இன்றைக்கு இப்போது முதல் ஸ்லோகம் என்ன கூறுகிறேன் என்றால், அந்த ஸ்லோகத்தை இப்போது முதன்முதலில் கூறுகிறேன். கதம் பசூன குண்டலம் சுசாரு கண்ட மண்டலம் வர்ஜாங்கனைக வல்லபம் நமாமி கிருஷ்ண துர்லபம் யசோதயா சமோதயா சகோபயா சனந்தயா யுதம் சுகைகதாயகம் நமாமி கோபநாயகம். அதாவது, கதம் பசூன குண்டலம் சுசாரு கண்ட மண்டலம் வஜாங்கனைக வல்லபம் நமாமி கிருஷ்ண துர்லபம் யசோதயா சமோதயா சகோபயா சனந்தயா யுதம் சுகைகதாயகம் நமாமி கிருஷ்ண துர்லபம். இதுதான் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இரண்டு முறை எடுத்து கூறியுள்ளேன். இந்த ஸ்லோகம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியது. பெருமாளை இந்த ஸ்லோகத்துடன் சேர்த்து படித்து ஆராதனை செய்தால் சந்தோஷம் மகிழ்ச்சி என்றைக்கும் நிறைந்திருக்கும். அடுத்த ஸ்லோகம் வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரம். வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்தில் என்னவென்றால், தியாயேத் வெங்கடேசம் கலிமலஹர்ணம் காஞ்சநாராதிங்கிரீம் சேஷாத்ரௌ சந்நிவிஷ்டம் சரமபி ரமயா பூமி வைகுண்டநாதம் சுப்ரமண்யம் சுகேசம் சகல முனிகணைஸ்தேவிதம் பந்தமூர்த்திம் பத்தேஷ்டார்த்த பிரதான பிரவித தயசசம் விஷ்ணு மச்சாவதாரம். இந்த ஸ்லோகம் இதுதான் ஸ்தோத்திரம் என்று சொல்வோம், வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரம். இந்த வெங்கடேஸ்வர ஸ்தோத்திரத்தை இன்னொரு ஒரு முறையும் கூறுகிறேன். தியாயேத் வெங்கடேசம் கலிமலஹர்ணம் காஞ்சநாராதிங்கிரீம் சேஷாத்ரௌ சந்நிவிஷ்டம் சரமபி ரமயா பூமி வைகுண்டநாதம் சுப்ரமண்யம் சுகேசம் சகல முனிகணைஸ்தேவிதம் பத்தேஷ்டாத்த பிரதான பிரவித தயசசம் விஷ்ணு மச்சாவதாரம். நன்றி.